ஜென்ரலாக வலி அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வயிறு வலிக்குதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. பட் வயிற்றில் வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, வயிறு மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து வளப்பாட்டீரல்னு சொல்லக்கூடிய லிவர் இருக்குது, அதுக்கப்புறம் லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளீன் இருக்குது. இது போக அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து லோவர் அப்டமனில் வந்து ஜஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் லெக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் பெயினுமே வந்து ஒரு ஒரு ஆர்கனை வந்து பர்டெயின் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக பொதுவாக வயிற்று வலி அப்படின்னா நம்ம எதுவுமே அதற்கான ரெமடிஸ் வந்து சொல்ல முடியாது. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிஇடி ட்ராக்ட், இப்போ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத்லேருந்து எண்டிங் டில் ஆனஸ். ஸோ இதில் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். இப்போ வந்து வாயிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா வாயில் வந்து நிறைய பேர் வந்து பாக்கு போடக்கூடிய பழக்கங்கள், ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் ப்ளஸ் விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்கலாம் வாயில் வந்து நிறைய புண்ணு வரும். ஸோ இந்த பாக்கு அல்லது வந்து அந்த டொபாக்கோ வந்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து தடப்படுது. அப்போ எங்கே ரத்த ஓட்டம் இல்லையோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து போகிறதில்ல. அப்போ ஆக்சிஜன் போகாத இடத்துல செல்ஸ் வந்து ரெஜுனேட் ஆகாது, பழைய செல்கள் அழிஞ்சு புதுசாக உற்பத்தி ஆகாது, பழைய செல்லு டேமேஜ் ஆகி உங்களுக்கு தேக்கம் ஆகும்போது அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில குழந்தைகள்லேருந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க வரைக்குமே வாயில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் புண்ணு இருக்கிறதுக்கான அறிகுறியாக கூட வாயில் புண்ணு ஏற்படலாம், ஜஸ்ட் ஒரு சைன் நமக்கு ஓகே உள்ளே வயிறு புண்ணாயிருச்சு, ஏன்னா உங்களுக்கு அதோட கண்டினியூஷன் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ வயிற்றில் புண்ணு இருக்கும்போது வாய் புண்ணு வரலாம். ஒரு சிலருக்கு விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால வாயில் வந்து புண்ணு ஏற்படும் போது ஜஸ்ட் நெல்லிக்காய் அவங்க வாயில் போட்டு மென்று சப்பி சாப்பிட்டாங்க அப்படின்னாவே வாயில் இருக்கக்கூடிய புண்ணு ஆறும். இல்லை அப்படின்னா திரிப்பலா கஷாயம் வச்சு மவுத் வாஷ் பண்ணுற போது அவங்களுக்கு வந்து வாயில் இருக்கக்கூடிய புண்ணு எல்லாமே வந்து சீல் ஆகும். ஏன்னா நம்ம உணவில் வந்து பார்த்திங்கன்னா தூர்ப்பான விஷயங்கள் எதுவுமே சேர்க்கறதில்ல. நமக்கு ரொம்ப பிடிச்சமான காரம் புளிப்பு இதை மட்டுமே மிகையாக சாப்பிட்டு அது கண்ணில் தண்ணி ஊற்றுற அளவுக்கு காரம் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து முகம்லாம் வந்து வேர்த்து ஒரு மாதிரி பிங்க் ஆகிற அளவு கூட நிறைய பேர் காரம் சேர்த்துப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளோட கண் வாயை வந்து டேமேஜ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்மளோட இன்டெஸ்டைன்ஸும் வந்து டேமேஜ் ஆகி அரிச்சிரும். இப்போ ஏன்னா அசிடிட்டி வந்து நமக்கு உடம்புல ஜாஸ்தியாக அந்த நம்மளோட செல்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். அந்த அல்கலினிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது செல் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு வந்து சிதைவடையாமல் முழு உருவமாக ஒரு காயக்கல்பமாகவும் விளங்கும். ஸோ அதனால் உணவுல வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஜாஸ்தி எடுக்காமல் மிளகு வரமிளகா அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கும் போது இந்த மாதிரியான வாய் புண்ணும் சரி வயிற்று புண்ணையும் சரி நம்ம அவாய்ட் பண்ணலாம். கொலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் வணக்கம் மேடம், திருவாரூர்லேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து காயத்ரி, பொண்ணுக்காக பார்த்து கேட்கணும். ஓகே ஃபைன்மா, உங்க மகளோட வயசு என்னம்மா? என்ன மாதிரியான உணவுகள் குடுக்கறீங்கம்மா? காய்கறிகள் பழங்கள்லாம் நிறைய கொடுங்க, தண்ணி நிறைய, தண்ணி மீனா நிறைய குடிக்க சொல்லுங்க. அதே போல மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கடுக்காய் சூர்ணம் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ கடுக்காய் சூர்ணம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுடுதண்ணியில் கரைச்சி 7 வயசுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும், ஃபுல்லாகவே எடுக்கலாம். சுடுதண்ணியில் கரைச்சி டெய்லி நைட் கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத்லேருந்து உங்களுக்கு மொத்த குடலுமே வந்து ஏதாவது புண்ணு இருந்தாலும் சரி அது ஃபுல்லாகவே சீல் பண்ணும், இன்டெஸ்டினல் டானிக்காக ஆக்ட் ஆகும் கடுக்காய். அடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா காயக்கல்ப மருந்தாகவும் சொல்லப்படுறதுனால அவங்களுக்கு வந்து ஜென்ரல் இம்யூன் சிஸ்டத்துக்கும் நல்லது ப்ளஸ் செல் டேமேஜ் ஆகாமல் பார்க்கறதுக்கும் நல்லது. ஸோ இதை வந்து டெய்லி நைட் கடுக்காய் சூர்ணத்தை சுடுதண்ணில் கலந்து குடிச்சிட்டாங்கன்னாவே அடுத்த நாள் காலைல ஃப்ரீயாக மோஷன் போயிடுவாங்க. தண்ணி வந்து அதே போல் நிறைய கொடுங்க. ரொம்ப ட்ரை ஃபுட்ஸ் கொடுக்காதீங்க, ரொம்ப எண்ணெயில் பொறிச்சு இருக்கிற ஃபுட்டில் இருக்கிற மாய்ச்சர் எல்லாமே போயிடும். ஸோ அந்த மாதிரியான சக்கை கொடுக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஃபிஷ்ஷு சாப்பிடுவாங்க, பட் ஃபிஷ்ஷில் கூடிய ஒமேகா 3லாம் போகிற அளவுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சிடுவாங்க. அப்போ பொறிக்கும் போது என்ன ஆகுனா நம்மளோட ஒமேகா அந்த 3-6 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கும் போது நல்ல கொழுப்பு எல்லாமே எண்ணெய்க்கு போயிடும், நீங்கள் ஒரு சக்கையை தான் சாப்பிடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாய்ச்சராக சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தவாலை நீங்கள் லைட்டாக ஆயில் போட்டு டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த ஒமேகாவும் மெயின்டைன் ஆகும், மாய்ச்சர் கரண்ட் இருக்கிறனால ஈஸியாக வந்து உங்களுக்கு டைஜஷனும் ஆகும். இப்போ நம்ம வயிறே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி மாதிரி தான், இப்போ நம்ம வெறும் ஃபுல்லாக போட்டு லோட் பண்ணாலும் அது வந்து சரியாக கிரைண்ட் பண்ணாமல் வெளியே அடிச்சிடும். அந்த மாதிரி தான் நம்ம வயிறும் வந்து பார்த்திங்கன்னா அரை வயிறு சாப்பிட்டு கால் வயிறு தண்ணி குடிச்சு கால் வயிறு எம்டியாக வைக்கும்போது டைஜஷனும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் அடிக்கடிக்கு ஹைட்ரேட் பண்ணுற மாதிரி உங்கள் குழந்தைக்கு இன்சிஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லாவே வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுமா.